எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் ஒரு தனிப்பட்ட மனிதர் வெற்றி அடைவதை விட மதச்சார்பற்ற சக்திகளுடைய வேட்பாளராக இருப்பதற்காக வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, என்னுடைய மகன் திருமகன் ஈகாரா அவர்கள் விட்டு சென்ற பணியை துவக்குவதற்கும், அதேபோல் ஈரோடு மக்கள் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஈரோட்டிற்கு நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலே நம்முடைய தமிழக முதல்வர் முனைப்போடு இருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் முத்துச்சாமி அவர்களோடு இணைந்து ஈரோடு மாநகரத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பட்டியலை ஏற்கனவே மறைந்த என்னுடைய மகள் வைத்திருக்கின்றார். அந்த பட்டியலில் பலவற்றை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். மீதம் உள்ளவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். குறிப்பாக ஈரோடு நகரத்திலே இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஏற்கனவே என்னுடைய மகள் அமைச்சர் அவர்களோடு பேசியிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து செய்வதற்கும், அதேபோல் சாயக்கழிவு நீரை எப்படி அப்புறப்படுத்துவது, சாயத்தொழில் ஜவுளி தொழிலுக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது, விவசாயிகளுக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது என்ற நிலையில் என்ன செய்வது என்பதை கண்டிப்பாக அமைச்சரோடு நான் ஆலோசித்து அதிகாரிகளோடும் ஆலோசித்து முதலமைச்சர் அவர்களுடைய துணையோடு அதை நிறைவேற்றுவோம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.